திகட்டாத இனிப்பு, தித்திக்கும் சுவை. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவர் நாவிலும் தமிழர் திருநாளன்று தவறாமல் சுவைக்கச் செய்யும் சிறப்புடையவைதான் இந்த பன்னீர் செங்கரும்புகள். தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக தேனி மாவட்டம் சின்னமனூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த செங்கரும்புகள் அமோக விளைச்சலை கண்டுள்ளது. முல்லை பெரியாற்று பாசன நீரில் விளைந்துள்ள இக்கரும்புகள் அறுவடைக்காக நன்கு வளர்ந்து செழித்து நிற்கின்றன. தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் வட்டாரத்தில் 56 ஏக்கரிலும், பெரியகுளம் வட்டாரத்தில் 43 ஏக்கரிலும், தேனி வட்டாரத்தில் 7 ஏக்கர் என மொத்தம் 106 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கரும்புகளை அறுவடை செய்து தரம் பிரித்து நியாயவிலை கடைகளுக்கு அனுப்பும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு உள்ளனர். இங்கு விளையக்கூடிய செங்கரும்புகள் சென்னை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நாங்க 22 வருஷமா கரும்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் விளைச்சல் நல்லாத்தே இருக்கு. உரம் 5 உரம் வச்சு நாங்க 7 அடி கரும்பு வளர்த்து வச்சிருக்கோம். ஒரு உரத்துக்கு 15,000 ரூபாய் நாங்க செவழிச்சு வளர்த்து வச்சிருக்கோம். இப்ப அறுவடை பண்ண போறோம். இந்த ஊருக்கு அனுப்பலாம் வியாபாரிய வல்ல மெட்ராஸ் தூத்துக்குடி இங்கிட்ட அனுப்பலாம் இருக்கோம். வியாபாரிய 220-230 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஊர் முண்டு 330 ரூபாய்க்கு எடுக்குது. எங்கிட்ட குறிப்பிட்ட விவசாயத்தை மட்டும் எடுக்கிறாங்க. எங்கிட்ட எடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். நாங்கள் வாங்கின கடைகளை அடைக்க முடியும். கரும்பு விவசாயம் பண்றோம். உங்களுக்கு வேசல் கடைக்கு ஒடிச்சு விட்டோம். அதை வந்து எங்களுக்கு கெட்டுக்கு வந்து 35-40 ரூபா செலவு வருது. 35 ரூபா ஒடிக்க 15 ரூபா, செலவுக்கு 15 ரூபா, வண்டிக்கு ஏற்றுக்குள்ள 5 ரூபா, காபி செலவு 5 ரூபா, மொத்தத்துக்கு ஒரு கட்டுக்கு 40 ரூபா செலவு. எங்களுக்கு என்ன கட்டி விடியாதா? தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் விளைந்துள்ள செங்கரும்புகளை விவசாயிகள் அறுவடை செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர். அரசு நிர்ணயித்துள்ள கொள்முதல் விலையை விட கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்தால் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக சின்னமனூரிலிருந்து ராஜ்குமார்.